அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை சீமானுக்காக இலவசமாக பண்ண போறாங்க ரெட்டிகள் நிறுவனம் அப்படின்ற ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கு. இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். உலகமே பாத்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனங்களால தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. குறிப்பாக அரசியலுக்குள்ளெல்லாம் கார்பரேட் நிறுவனம் வருவாங்க அப்படின்னு நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். இந்த ஒரு விஷயத்த சூர்யா நடிப்புல வெளியாகியிருந்த NGK திரைப்படம் தான் வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தது. NGK படத்துல சூர்யா அரசியலுக்கு வர்றதுக்கு எப்படி அந்த கார்பரேட் நிறுவனம் உதவி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா திமுக கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கே பிரசாந்த் கிஷோர் தான் பாத்தீங்கன்னா உதவி பண்ணியிருந்தாரு. இந்த பிரசாந்த் கிஷோருடைய நிறுவனம் அப்படின்றது கலைஞர் காலத்திலிருந்தே வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அனைவருமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகவே இருக்கு. அப்ப இவங்க மேடை போட்டு அரசியல் பண்ணி மக்களுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்றத இவங்க சிந்திச்சு வரலையா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம எவ்வளவு காலமாக ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்றதான் தெரிய வருது. இந்த பிரசாந்த் கிஷோர் தான் ஸ்டாலின் என்ன பேசணும், யாரை சந்திக்கணும், எந்தெந்த இடத்துல பொதுக்கூட்டங்களை போடணும், மக்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே வழி நடத்தி ஸ்டாலினை ஆட்சியிலே உட்கார வச்சிருக்காரு. இப்பேற்பட்ட பிரசாந்த் கிஷோருடைய நிறுவனத்திற்கு எதிராக தான் இந்த ரெட்டிகள் நிறுவனம் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரெட்டிகள் நிறுவனம் அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இவங்க தான் வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், இவங்க யாருமே எதிர்பாராத விதமாக கொஞ்ச நாளாக சீமானுடைய அரசியலை உத்து கவனிச்சு இந்த ஒரு அரசியல்வாதியை தமிழ்நாட்டில் அரியணை ஏற வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தற்போது வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட் தான் தற்போது கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் ஒரு சில யூடியூப் சேனல்களை ஏற்கனவே வெளியாகி இருந்தாலும் விஷயம் 100% கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்தந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. இப்போது தான் இந்த ஒரு தகவல் முழுமையாக வெளியாகியிருக்கு. அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சு ரெட்டிகள் நிறுவனம் சீமானுக்கு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை இலவசமாக பண்ணித்தர தயாராக இருக்காங்க அப்படின்றத நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தற்போது தான் சீமான இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. எப்படியாக இருந்தாலும் சீமானுடைய அரசியல் அப்படின்றது ஓட்டுக்கு காசு தராம மேடை போறதுக்கு காசு தராம இப்படிப்பட்ட அரசியலை தான் நான் பண்ணுவேன் அப்படின்றதுல அழுத்தமாக இருக்கக்கூடிய சீமானுக்கு இலவசமாக ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி இந்த ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறது அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா பப்ளிசிட்டி வேலைகளையும் இந்த ஒரு நிறுவனமே பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இணையத்தில் எப்படி சீமான வளர் வைக்கணும் அப்படின்றதையும் இவங்களே பார்த்துப்பாங்க. தோண்டு போயிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு இது ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மேலும் வரப்போற 26 தேர்தல் அப்படின்றது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய சவாலியே பிற கட்சிகளுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.